சிம்லா வந்துட்டோங்க. சிம்லா வந்துட்டு நம்ம லக்கேஜ்லாம் வந்து ஹோட்டலில் எடுத்து வச்சுட்டு நம்ம செக்இன் பண்ணிவிட்டு நாம் வந்த இடம் வந்து இந்த தாராதேவி கோவிலுங்க. முழுக்க முழுக்க காடுகளுக்கு நடுவில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா காடுகள் இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா சாலைகள் இருக்கும். ரொம்ப பசுமையான இடமா இருக்கும் இந்த கோவிலை நோக்கி நாம் போகும்போது. இது ரொம்ப உயரமான ஒரு இடத்துல இருக்குது. நம்ம வந்தது ஈவினிங் டைம் அப்படிங்கிறதுனால எப்படி பனி பெய்யுது பாருங்கள். குழந்தைங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க ட்ரெஸ்ஸு வந்து ப்ராப்பராக பண்ணி கூட்டிகிட்டு வரணுங்க. ரொம்ப குட்டி பசங்கனாக்க தெர்மல் வியரை கட்டாயமாக வச்சுக்கோங்க. கேப்பு, ஷூஸ் இது எல்லாமே வந்து நம்ம காரில் போகிறோம்ல, அந்த கார்லேயே வச்சுக்கணும். அது மாதிரி இப்போது நம்ம இந்த கோவிலுக்கு வந்துட்டோம்னா அதை எடுத்துகிட்டு வரணும். திரும்ப நம்மளால் கீழே போய் எடுக்க முடியாது. அதே அளவில் வந்து இந்த குளிரையும் நம்மளால் தாங்க முடியாது. நம்ம இப்போ போனதுனால வந்து இங்கே அவ்வளோவா பனி இல்லைங்க. பனி டைம்ல எல்லாம் போனீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருக்கும். சில டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் மேலேயே நம்ம வர முடியாதான், ஃபுல்லாகவே பனி வந்து கவர் பண்ணிடுமா, அந்தளவு வந்து பனி இருக்குமா. இப்போ வந்து நமக்கு பனி இல்லாததுனால நம்ம டிரைவர் வந்து இந்த கோவில் ரொம்ப ஒரு ஃபேமஸான சக்தி வாய்ந்த கோவில், அதனால் நம்ம பார்த்துட்டு வரலான்னு சொன்னதுனால நம்ம இப்போ வந்திருக்கோம். இங்கே இருந்து பார்க்கும்போது அந்த வியூ வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. போனோடனே வந்து நம்ம ஒரு ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணலாங்க. இந்த காடுகள்லேருந்து வர்ற குளிர்ந்த ஒரு மாதிரியான குளிர்ச்சி, மென்மையான காற்று சுற்றுலா பயணிகளை வந்து தொட்டு அவங்கள வந்து முழுசாக வந்து ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கோம். இருந்து 7200 அடி உயரத்துல இருக்குங்க. அப்போ இது எவ்வளோ குளிர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கோவில் வந்து சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேற்கு வங்காளத்தை சேர்ந்த சென் வம்ச மன்னர் தான் வந்து ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு வரும்போது தாராதேவி சிலையை வந்து நன்கொடையாக கொடுத்து தாராதேவி கோவிலை கட்ட நிதியுதவியும் கொடுத்ததா சொல்கிறாங்க. அவரோட வம்சத்தில் வந்த பிற்கால மன்னர்கள் தான், அதாவது பல்பீர் சென் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் பேர். அவர் தான் இந்த கோவிலை வந்து அஷ்டதாது, அதாவது 8 உலோகங்களின் கலவையை சேர்த்து இங்கே இருக்க தெய்வத்தை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம் இந்த கோயில் வந்து ரொம்ப பீக்கா இருக்குங்க. ஆனா வரதே பெரிய அட்வென்ச்சர். ரொம்ப நேரோ ரோடு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப நேரோ ரோடு. ஒரு ஆப்போசிட்ல ஒரு பஸ்ஸோ, பட் பிரைவேட் பஸ்ஸும் நிறைய வருது, கவர்மெண்ட் பஸ்ஸும் நிறைய வருது. பஸ்ல வந்துன்னா நம்ம மேக்ஸிமம் எவ்வளவு ஒதுங்க முடியுமோ ஒதுங்கிட்டு. இல்ல, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் இருந்தாருனா வரலாம், இல்லைன்னா நம்ம வரவே முடியாது. அவ்வளோ கஷ்டமா இருந்தது. அதுவும் இல்லாம இன்னைக்கு ஹிமாச்சல் பிரதேசோட சிஎம் வந்து இந்த டெம்பிளை விசிட் பண்ணுறதுனால எங்களை வேற ஒரு 1 hour வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அப்படியே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இங்கே பார்த்தோம். நாங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்தோம். இல்லை பார்க்கிங்லாம் தள்ளியாக நிப்பாட்டாங்க, ஏறி நடந்து தான் வந்தோம். கொஞ்சம் ஒரு 1.5 kilometer நடந்து வந்து தான் கோயிலுக்கு வந்தோம். பார்க்கிங்லாம் வந்து எங்களுக்கு இங்கே வரவே முடியலை. கீழே ஸ்டாப் பண்ணிட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்து இப்போ மேலே வந்தோம். ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது. ஆனா வந்து இங்க வந்து நாம அங்க சாமியை பார்த்தோம். கோயில் ஃப்ரீயா தான் இருக்கு. பொட்டெல்லாம் வச்சு விட்டாங்க. பிரசாதம் வந்து பொரி பொட்டுக்கடலை சேர்ந்து ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க. சாமியை பார்த்துட்டோம். இப்ப திரும்ப வந்து போறது என்னன்னா நடந்து கீழே போய் திரும்ப இறங்கணும். ஏறுறது கூட பரவாயில்லாம இருந்தது. இறங்குறத நினைச்சா இன்னுமே கொஞ்சம் நமக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வெளியில ஒரு ட்ரெஸ் போட்டதுனால இந்த முழு கேமராவே நானே அடைச்சிருக்க மாதிரி இருக்கு.
சரி வாங்க ஃபுல்லா கோவிலை பார்க்கலாம். இந்த சாமிக்கு பிரசாதமா ஒரு மாதிரி ரெட் கலர் பிரசாதம் அது என்ன குடுக்கறாங்கல்ல சாமிக்கிட்ட சாமிக்கு படைக்கிறதா சாமிக்கு ஏதோ ரெட் கலர் துணி மாதிரி குடுக்கறாங்க அது என்னன்னு தெரியல நம்ம டைம் அப்புறமா வந்து கூகுள் பண்ணி பார்க்கலாம் இல்லை இதை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியல பட் ஆனால் இந்த காட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக பனியெல்லாம் ரொம்ப இருக்கும்போதே வந்து மேலேயே வர முடியாதான் க்ளோஸ்டாக தான் இருக்குமா இப்போ நாங்கள் வந்து டைமில் பனி அவ்வளோவா இல்லாததுனால எங்கள் டிரைவர் வந்து நீங்கள் எப்படியாவது பார்த்துட்டு போயிடுங்க லக்கின்னு வர சொன்னார்ல லக்கின்னு வர சொன்னார் நாங்கள் ரொம்ப லக்கியாமா இந்த காடை பார்க்கணும் அப்படின்னாக்க சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தாராதேவி வந்து நட்சத்திரங்களோட தெய்வம் அப்படிங்கிறதுனால அவர் வானத்தில் இருந்து அனைவரையும் கவனித்து அவரோட ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க வீக்கெண்ட்லாம் வந்தால் ரொம்ப கூட்டமாக இருக்குமாங்க பக்தர்கள் வந்து கிட்டத்தட்ட 15,000 மேலே வந்து இங்கே வருவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ வீக் டேஸில் வர்றது நல்லது டே டைமில் வந்தால் மேபி குளிராமல் இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் ஈவினிங் டைமில் வந்ததுனால பயங்கரமாக குளிருதுங்க ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸு எங்க கோவிலில் ஏதாவது சவுத் இண்டியன்ஸ் பார்த்தீங்களா இல்லையே நாங்கள் தான் சவுத் இண்டியன் எங்களை வந்து வேற நீங்கள் சவுத்தான்னு கேட்டாங்க இந்த மா தாராதேவி வந்து இங்க உள்ளவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கறதா இங்குள்ள மக்கள் வந்து நம்புறாங்க எல்லா நாளுமே கோவில் வந்து ஓப்பன்ல தாங்க இருக்கும் டைம் வந்து காலையில 7 மணிலிருந்து ஈவினிங் 6:30 நம்ம போனோம் அப்படின்னாக்க அங்க தாராதேவியை தரிசிக்கலாம் ஆனால் பனிக்காலங்களில் வந்து இது கட்டாயமாக ஓப்பனில் இருக்காதுங்க முழுசாகவே பனி இருக்கும் அதனால தான் இது சேதமடையாமல் இருக்கிறதுக்காக மரத்தால் வந்து இதை கட்டி வச்சுருக்காங்க எவ்வளோ பனி வந்தாலும் சரி பனி போன பிறகு வந்து இது நார்மலாக தான் இருக்கும் இங்கெல்லாம் கோவிலோட கன்ஸ்ட்ரக்ஷனே அது மாதிரி தாங்க இருக்குது ரெண்டு வாங்குங்க பிச்சு நல்லா இருக்குங்களா வாங்கிக்கோ இங்கே வாங்கி வேற எங்கேயோ சொன்னீங்க டீ அது க்ளோஸ்டுன்னு நினைக்கிறாய் நீ பண்ண எதுவா ஆகுது இன்னொரு தடவை பண்ண நான் பண்ணுவேன் ஜியா பண்றான் இதான் பெங்களூர்ல வரமே இங்க அங்க போய் ஊதி கிடக்குறேன் இதான் பெங்களூர்ல நீங்க நினைக்கிறீங்க இதான் பெங்களூர்ல வரமே அங்க போய் ஊதிட்டு இருக்கீங்க அப்படினு பட் சீட் இந்த கோல்ல ஊதாம இருக்க முடியல இட்ஸ் வெரி டெம்ப்டிங் டெம்ப்டிங் எது டெம்ப்டிங் ஊதுறது சீ எப்படியோ சிம்லா வந்து சேர்ந்துட்டோம் இவன் சொன்ன ரூட்ல தான் நம்ம வந்தோம் ஹரியானா வந்து தான் சிம்லா வந்தோம் நம்ம டேராடூன்லாம் போகல இவனுக்கு வந்துங்க கிட்டத்தட்ட ஒரு அது அப்புறமா சொல்லுவோம் இன்னொரு கோவில் சொல்லும்போது சொல்ல வேண்டாம் என்ன உனக்கு எல்லா கண்ட்ரியும் தெரியும் ஃபுல்லாக இந்த கோவிலை சுற்றி இந்த மாதிரி கடைங்க தான் இருக்குது இல்லை இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பேசினாலே இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினைப்பாங்க